வெல்கம் டு டீடாக் ஸ்விட்ச். நான் உங்கள் சஞ்சனா. இன்னைக்கு பொன்னியின் செல்வன் நாவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொன்னியின் செல்வன் அப்படின்ற கடலில் மூழ்க தயாராக இருக்கீங்களா? ஒரே ஒரு நிமிஷம், இது கடலா இல்லை கதையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கடல் போன்ற கதைன்னு சொல்லலாம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு கேள்விக்கான பதில் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒன்று, பொன்னியின் செல்வன் ஏன் அவ்வளோ முக்கியமானது? ரெண்டாவது, சோழர்களோட வரலாறு. முதல் கேள்வியோட பதிலை பார்த்துடலாம். 1950 1954 வரை 4 ஆண்டுகளாக கல்கி வார இதழில் தொடர்கதையாக வெளியிடப்பட்டுச்சு. இந்த கதைக்கு மக்கள்கிட்ட ஆதரவு அதிகமாக இருந்ததுனால 1955 முழு புத்தகமாகவும் வெளியிடப்பட்டுச்சு. பொன்னியின் செல்வன் பல்வேறு நாடக குழுக்களால் நாடகமாகவும் அரங்கேற்றம் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் இதை ஒரு திரைப்படமாக எடுக்கணும்னு நினைக்கிறாரு. அது முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறமா நடிகர் கமல்ஹாசனும் இதை ஒரு திரைப்படமாக எடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதுவும் முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறமா இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் இதை ஒரு திரைப்படமாக எடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அதுவும் தோல்வியில் தான் முடியுது. அதுக்கப்புறமா இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் இந்த படத்தை எடுத்தே ஆகணுன்ற முயற்சியை கையில் எடுத்ததுனால இப்போ அந்த படத்தோட டீசரும் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்படி இந்த பொன்னியின் செல்வனில் என்ன தான் இருக்குது? ஏன் இவ்வளோ முக்கியம்? இது ஒரு நாவல் தானே, அப்படி இருக்கும்போது ஏன் இவ்வளோ பேர் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. வரலாற்றில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம் தான் இதுக்கு காரணமாக இருக்குது. இந்த ஒரு சம்பவம் நடக்காமல் இருந்திருந்தா பொற்கால ஆட்சியை கொடுத்த அருள்மொழிவர்மன், அதாவது ராஜராஜ சோழன், மன்னனாக இருக்க மாட்டார். அது மட்டும் இல்லாமல் கடல் கடந்து தன்னோட புலிக்கொடிய நாட்டின ராஜேந்திர சோழனும் மன்னனாக இருக்க மாட்டார். முக்கியமாக சொல்லணும்னா இந்த ஒரு சம்பவம் மட்டும் வரலாற்றில் நிகழாமல் இருந்திருந்தா ஒட்டுமொத்த தமிழகத்தோட வரலாறே மாறி போயிருக்கும். அப்படிப்பட்ட கதையோட களத்தை முக்கிய அம்சமாக வச்சுக்கிட்டு கல்கி தன்னோட கதையை படைச்சிருக்காரு. கல்கி கதையில் இருக்கிற சுவாரஸ்யம் மக்களையும் ஈர்த்துச்சு. அங்கங்கே கிடைச்ச கல்வெட்டு தகவல்களையும் செப்பேட்டு தகவல்களையும் வச்சு ஒரு மாபெரும் படைப்பை கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரே ஒரு கேள்விக்கு கல்கியோட எழுத்துக்கள் ஆம் அப்படின்ற ஒரு பதிலை அழகாக சொல்லியிருக்கு. அந்த வரலாற்று சம்பவத்தை பொன்னியின் செல்வன் கதையில் பார்க்கலாம். இப்போ ரெண்டாவது கேள்விக்கு வருவோம், அதாவது சோழர்களோட வரலாறு. 9வது நூற்றாண்டு காலகட்டத்தில் சிற்றரசர்களாக இருந்த சோழர்கள் பேரரசுகளாக உருவெடுக்கிறாங்க. அப்போ முதல் மன்னராக பதவி ஏற்கிறது யாருன்னா விஜயாலய சோழன். விஜயாலய சோழருக்கு பிறகு அவரோட மகனான ஆதித்ய சோழன் தான் மன்னராகிறாரு. ஆதித்ய சோழருக்கு பிறகு அவரோட மகனான பராந்தக சோழன் மன்னராகிறாரு. பராந்தக சோழருக்கு 4 மகன்கள். முதல் மகன் ராஜாதித்யர், 2வது மகன் கண்டராதித்யர், 3வது மகன் அருஞ்சய சோழன், 4வது மகன் உத்தமசீலி. இதில் முதல் மகனான ராஜாதித்யரும் கடைசி மகனான உத்தமசீலியும் வெவ்வேறு போர்க்களத்தில் இறந்து போகிறாங்க. இப்போ இருக்கிறது கண்டராதித்யரும் அரிஞ்சய சோழரும் தான். கண்டராதித்யர் சிவனுடைய சரணம் அப்படின்னு இருந்ததுனால தனக்கு ராஜ்யம் வேணான்னு ஒதுங்கி இருந்தார். இருந்தாலும் சூழ்நிலை அவரை சும்மா விடலை. அடுத்தடுத்து 2 இளவரசர்களை இழந்த சோழ அரசு கண்டராதித்யரை மன்னர் ஆகணும்னு அவரை வற்புறுத்தினாங்க. அப்போ தான் அவருக்கு திருமணம் ஆகுது. ரொம்ப நாளாக அவருக்கு குழந்தை இல்லை. அவருக்கு குழந்தை பிறந்த உடனேயே அவர் இறந்து போகிறாரு. கண்டராதித்யர் இறந்த பிறகு அவரோட மகன் உத்தம சோழன் தான் மன்னர் ஆகணும். ஆனால் அவர் சின்ன குழந்தன்றனால கண்டராதித்யரோட தம்பி அரிஞ்சய சோழன் தான் மன்னராகிறாரு. அரிஞ்சய சோழரும் 1 வருஷத்தில் இறந்து போகிறாரு. இப்போ திரும்பவும் உத்தம சோழரை மன்னராக்க முடியாது. அதனால் அரிஞ்சய சோழரோட மகனான சுந்தர சோழரை மன்னராக முடிசூடுறாங்க. சுந்தர சோழருக்கு 3 மகன்கள் இருக்காங்க. 1 ஆதித்ய கரிகாலன், 2வது குந்தவை பிராட்டியார், 3வது அருள்மொழிவர்மன்.
இப்போ சுந்தர சோழருக்கு அப்புறமா உத்தம சோழர் தான் மன்னராகணும். இருந்தாலும் ஒரு போர்க்களத்தில் வீரபாண்டியனோட தலையை கொய்கிறாரு ஆதித்ய கரிகாலன். அதனால் ஆதித்ய கரிகாலனுக்கு இளவரசர் பட்டத்தை சூட்டுறாங்க. இப்போ ஆதித்ய கரிகாலன் தான் மன்னராகணும். ஆனால் இப்போ கண்டராதித்யரோட மகனான உத்தம சோழர் தான் மன்னராக வர்றாரு. உத்தம சோழரோட ஆட்சி காலம் முடிஞ்ச பிறகு அருள்மொழிவர்மன் தான் மன்னராக ஆகுறாரு. இது கொஞ்சம் குழப்பமாக இருக்குல்ல? இந்த குழப்பத்துக்கு விடை இந்த பொன்னியின் செல்வன் கதையில் தான் இருக்குது. பொன்னியின் செல்வன் அப்படின்ற இந்த தலைப்பு யாரை குறிக்குதுன்னா, அது அருள்மொழிவர்மன், அதாவது ராஜராஜ சோழனை தான் குறிக்குது. அவரை தான் இந்த கதையோட தலைப்பாக பொன்னியின் செல்வன்னு கல்கி வச்சிருக்காரு. என்னதான் பொன்னியின் செல்வன்னு இந்த கதைக்கு தலைப்பு வச்சிருந்தாலும், இந்த கதையோட கதாநாயகர் பொன்னியின் செல்வனே கிடையாது. அப்போ இந்த கதையோட கதாநாயகன் யார்? வானர் குல வல்லவன் வந்தியத்தேவன். வரலாற்றில் இவர் யாருன்னா, குந்தவை பிராட்டியோட கணவர். சும்மா இல்லைங்க, காதல் கணவர். அதாவது ஆதித்ய கரிகாலன், அருள்மொழிவர்மன் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்தியத்தேவனுக்கும் மாமா மச்சம் முறையாகுதுன்னு வச்சுக்கங்களேன். இவர்கிட்ட இருந்து தான் இந்த பொன்னியின் செல்வன் கதையே ஆரம்பிக்குது. நான் சொன்னதை இதுவரை பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி.